வணக்கம். வாஜ்பாய் அவர்கள் 1980 பேசிய ஒரு வீடியோ வெளிவந்திருக்கிறது. வருண் காந்தி அவர்கள் போட்ட அந்த ட்வீட், இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளை நீங்கள் ஏமாற்ற வேண்டாம், ஏமாற்றவும் முடியாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இல்லை என்றால் இந்தியா முடிந்துவிடும், முறிஞ்சுவிடும் என்று அந்த வார்த்தைகளை கூறியிருக்கிறார். இன்னைக்கு உள்ள பிரதமரும் அதே கட்சியை சார்ந்த நபர் தான். கடந்த 10.5 மாதங்களாக நம் நாட்டு விவசாயிகள் போராடிய பின் கூட 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தன்னுடைய உயிரை இழந்த பின் கூட இந்த அரசாங்கத்தை சார்ந்த யாருக்குமே அவர்களை போய் சந்திக்க நேரம் கிடைக்கவில்லை. இந்தியா குளோபல் இண்டெக்ஸில் 101ஆம் இடத்தில் சரிந்து விட்டது. மொத்தம் 116 நாடுகள். எத்தனையோ பிரச்சனைகள். இதே கட்சியை சார்ந்த நபர்கள், எத்தனையோ நபர்கள் பிஜேபியை விட்டு வெளியேற தொடங்கிவிட்டார்கள். வெட்கம் தாங்க முடியாமல் மக்கள் உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் அவர்களை தன்னுடைய கிராமத்திற்குள் கூட வரவிடாமல் விரட்ட தொடங்கிவிட்டார்கள். மதுவந்தி போன்ற நபர்கள் எக்கனாமிக் எஃபென்ஸ்களை நடத்தி வருகிறார்கள். எத்தனையோ பிரச்சனைகள். அடுத்த எத்தனை நாட்களுக்கு நமக்கு மின்சாரம் கிடைக்கப் போகிறது என்று தெரியவில்லை. கோல் கிரைசிஸ் இந்தியாவில் எந்த அளவில் சிவியராக இருக்கிறது என்று பாருங்கள். நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்து வரும் எத்தனையோ ஸ்டேட்மெண்ட்கள் இந்திய மக்களை அலக்கழிக்கிற மாதிரி தான் இருக்கிறது. இந்த அனைத்து விஷயத்தையும் பற்றி பேசுவதற்காக நம்மளுடன் பியூஷ் மானுஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடன் இந்த அனைத்து விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாருங்கள் சார். வணக்கம் சார். ஸோ குளோபல் இண்டெக்ஸ் மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தனமாக இருக்கிறது. குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் இந்தியாவுடைய இடம் 101. போன வருடம் 94வது இடத்தில் இருந்தோம். நேபாள், பங்களாதேஷ் 74வது இடத்தில் இருக்கிறது. பாகிஸ்தானை நீங்கள் பார்த்தீர்களா கூட 96வது இடத்தில் இருக்கிறது. ஸோ இந்தியாவுடைய நிலவை ஒரு குளோபல் டிஜிட்டல் எக்கனாமியை நாம் பார்த்தோம். கனவு அனைத்துமே கனவு. தேங்க்யூ மோதிஜி என்கிற போஸ்டர்ஸ்களை நாம் பார்த்து வருகிறோம். எப்படி பார்க்கிறீர்கள் இதை? நீங்கள் ஆப்கானிஸ்தான் போங்க ராகுல். ஆப்கானிஸ்தான் நம்மளோட பூரா இருக்கு. நம்ம 114 இருக்கோம்னா இப்ப 116 இருக்கு. நீங்க போங்க, ஆப்கானிஸ்தான் போங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் இந்தியாவோட மகத்துவம் என்ன இருக்குன்ட்டு, மோடியோட மகத்துவம் என்ன இருக்குன்ட்டு. So what if you have lost to Pakistan? So what if you have lost to Nepal? So what if you have lost to Bangladesh? So now we are competing with Afghanistan. We are still winning against Afghanistan. We are still winning against Somalia. We are still winning against Congo. Congo is the most civic riots or civil war வந்து longest நடந்திருக்கு. அது கூட நாங்க போட்டி போட்டுட்டு இருக்கோம். இதுல என்ன சிக்கல் இருக்கு உங்களுக்கு? நீங்க சும்மா வந்து மோதிஜி பேருக்கு எடுக்கிறதுக்காக மதுவந்தி பேரும் எடுத்துக்கிட்டீங்க. நீங்க பாட்டுக்கு தப்புன்ட்டு. மதுவந்தி பாவம் இல்லையா? ஒரு பணக்கார வீடு பொண்ணு, பிஎஸ்பிபி ஸ்கூல்ஸ், அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீங்க எல்லாம் அழுகணுங்க. நம்மளாம் சாப்பிட்டோம், மக்கள் தானே. இந்தியாவில 150 கோடி மக்கள் இருக்கான். என்ன ஆயிட போகுது? ஒரு ஒரு 15 கோடி 20 கோடி செத்து போயிட்டா என்ன போகுது சொல்லுங்க பாக்கலாம். Nothing is going to happen. See, Nirmala Sitharaman ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஏங்க உங்க அமைச்சரோட ஒரு யூனியன் ஹோம் மினிஸ்டரோட பையன் மோனு மிஸ்ரா அலைஸ் ஆஷிஷ் மிஸ்ரா ஃபார்மர்ஸ் மேல வண்டியை வெட்டியிருக்கான், அந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் வேற இடத்துல நடக்கலையா? இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். எங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இந்தியா பற்றி எவ்வளவு புகழ்ந்து பாடுது பார்த்தீங்களா? ஏன்னா யூபியில நடந்தது மட்டும் சொல்றீங்க, வேற வேற ஸ்டேட்ல நடக்கிறதும் கேளுங்கிறாங்க. ஒரு கொட்டுமை என்ன இருக்கு போது? எந்த யூனியன் மினிஸ்டரோட பையன் வேற வேற ஸ்டேட்ல போய் விவசாய மக்கள் மேல வண்டி ஓட்டிட்டு கொலை பண்ணிட்டு, இது எங்க பாத்துருக்கோம் நம்ம? ஐ ஆம் நாட் டிஃபெண்டிங் பிரைம் மினிஸ்டர், ஐ ஆம் நாட் டிஃபெண்டிங் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஐ ஆம் டிஃபெண்டிங் மை கண்ட்ரி. அதுதான் அவருடைய வார்த்தை. And it's not being defensive about my party or my prime minister, it's being defensive about India. Atata. So idhu dhaan avargalude vaarthai. Coal crisis pathi ketta coal prachane illa ngraanga. Indha pukku oru oru state um 20 rupayki oru unit vaangit irukkeenga. 20 rupees auction la unit eduthirukanga, thookittu irukanga. Everything goes to private party. Coal crisis eppadina 2010 la irundhu அடானி மேல பல கேசஸ் இருக்குங்க. 2018 கூட அடானி மேல கேஸ் போட்டிருக்கு சிபிஐ.
தமிழ்நாட்டில் ஸ்கேம், ஆந்திராவில் ஸ்கேம், குஜராத்தில் ஸ்கேம், 50,000 கோடி ஹஸ் பின் சிஃபண்ட் ஆஃப். இந்தோனேஷியாவில் கறி வாங்குறது, அந்த கறியை எடுத்து இன்னொரு கம்பெனி அதோட கம்பெனிக்கு விற்கிறது, அந்த கம்பெனி இங்கே விற்கிறது, அந்த மேனுபுலேஷன்லேயே பல பல 1,000 கோடி கொள்ளடிச்சு அடானி. இப்போ ஆஸ்திரேலியால இருந்து வேற வரப்போகுது கோல், நீங்க இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். சி, இந்தியா இஸ் தி 4th லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆஃப் கோல் இன் தி வேர்ல்ட், பட் ஸ்டில் வி ஆர் இம்போர்ட்டிங் கோல். ஓகே, அதுல எஃபிஷியன்சி அட்ரஸ் பண்ணல, நம்ம பவர் டிரான்ஸ்மிஷனோட எஃபிஷியன்சி அட்ரஸ் பண்ணல, நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணல. இது அனைத்து இருந்தாலும் ஏதோ ஒரு நாடு ஓடிட்டு இருந்தது. பட் இருக்கிற கோல்ல பெரிய ஸ்கேம்ஸ்டர் யாருன்னா அடானி தான். இது வரைக்கும் பெரிய பெரிய ஸ்கேமர் சிபிஐ கேஸ் போட்டிருக்கு. நான் சொல்ல, இது ஒரு ஒரு யுகத்துல சொல்ல, ஒரு ஆர்டிஐல கண்டுபிடிச்சது இல்ல, சிபிஐ கேசஸ் நடத்திட்டு இருக்கு. தீஸ் கேசஸ் ஆர் பெண்டிங், சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு, ஹைகோர்ட்ஸ்ல பெண்டிங்கா இருக்கு, சில சார்ஜ் ஷீட் ஸ்டேஜ்ல பெண்டிங்கா இருக்கு. மல்டிபிள் கேசஸ், நாட் ஒன் ஆர் டூ, வேற வேற ஸ்டேட்ல. நம்ம தமிழ்நாட்டுல பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு, டாங்கெட்கோ கூட, இதே அடானி கம்பெனி தான். பட் திங் இஸ் தட், இன்னைக்கு கோல் விஷயத்துல நிர்மலா சீதாராமன் இஸ் டெல்லிங் தேர் இஸ் நோ ஷார்டேஜ். வாட் இஸ் திஸ்? அப்போ பவர் பிளான்ட்ஸ் எல்லாம் மூடி இருக்கிற பவர் பிளான்ட் எல்லாம் என்ன பண்றது? இதுக்கு 20 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க, ஷார்டேஜ் இல்லைன்னா 4-5 ரூபாய்க்கு வாங்குவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பை ஃபார் 4 or 5 rupees. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த கிராவிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன். அத்தியாவசியம் என்னென்ன பொருள் இருக்கோ, பெட்ரோல், டீசல், சாப்பாடு, சாப்பாடுக்கு தான் வச்சுட்டாங்க கை ஃபார்முலா பில்ல, எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட்லேருந்து எடுத்துட்டான் அதை இல்லை. இப்போ எலக்ட்ரிசிட்டி கை வச்சுட்டு இருக்கான். போகிறப்போ பாருங்க என்ன நடக்குதுன்ட்டு. இந்த கோல் கிரைசிஸை பற்றி பேசும்போது இந்த அரசாங்கம் கொண்டுட்டு வந்த திட்டங்கள், பாலிசிஸ், தவறான திட்டங்களை பார்க்கிறீர்களா, இல்லை இது வந்து ஒரு கார்ப்பரேட்டால் நடத்தக்கூடிய ஒரு ஸ்கேமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? கார்ப்பரேட் அரசாங்கம் ரெண்டுமே சேர்ந்து இருக்குதுல. தே வாண்ட் டு மேக் லாட் ஆஃப் மணி ஃப்ரம் எலக்ட்ரிசிட்டி. அதான் எலக்ட்ரிசிட்டி பில் ஒன்று கொண்டு வந்தாங்க. அண்ட் தென் தே வாட் அ கோல், இந்த லீஸ் விடுற பில் இருக்குல்ல, அதில் சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இருக்காது, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இருக்காது, யாரோட லேண்டு போகுதோ அவங்களுக்கு உண்டான காம்பன்சேஷன் இருக்காது. பட் அது விட்டுருங்க, அதை பத்தி ரொம்ப பெருசா நீங்க எல்லாம் கவலைப்பட வேணாம். மக்கள் ஆகிய நம்ம என்னைக்கு கவலைப்பட்டிருக்கோம்? ஏழை மக்கள் சாப்பிட்டோம், நாங்க நகரத்துல இருக்கவங்க நல்லா இருக்கணும், நகரத்துல இருக்கவங்களுக்கு கரண்ட் வரணும், மால்ல எல்லாம் பல பலன்ட்டு லைட் எரியணும், தியேட்டர் ஏசியா இருக்கணும், நம்மளுக்கு அப்படிதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு உனக்கு, இப்போ அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு. மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலக்கரிக்கு நீங்க ஏலத்தை விட்டுட்டீங்க, ஆனா மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆதிவாசிகள், கிராம மக்கள், உயிரிழங்கள், இவர்களுக்கு இவர்களை பற்றி எந்த விதமான பாலிசி, எந்த விதமான திட்டங்களையுமே இவர்கள் கொண்டுட்டு வரலையே ராகுல். இது 60-65 இயர்ஸாக நடந்துட்டு இருக்கு. கொண்டு வந்த கொஞ்சம் திட்டத்தையே அந்த லேண்ட் அக்யூசிஷன் ஆக்ட் 2013 அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. 2013 4 times மார்க்கெட் ப்ரைஸ் கொடுக்கணும், சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் எடுக்கணும், இது அனைத்தையும் குப்பில் போட்டாங்க. இது அனைத்தையும் குப்பில் இருக்கு. ஸோ யூ சி தே ஆர் ட்ரைங் டு, this is not an artificially created coal shortage, please understand this. ஒரு ஒரு தரப்பு அப்படி சொல்லிட்டு இருக்கு artificially created ஆ இருக்கு because you want to introduce this new law. But please understand, you should have handled it much better. Today it is an international crisis. China முட்டி மோதிட்டு இருக்கு கோல வாங்குறதுக்கு. It has become the highest importer. $145 ல இருக்க கோல் $125 ஆயிடுச்சு. இப்போ $125 க்கு வாங்கிட்டு இருக்காங்க. China is buying stash because they are hit by power crisis. Europe la power crisis ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. As early onset of winter வந்துச்சு போல. But now what is of more concern to us is how badly you are managing our economy. You are not even woken up to the problem yet. You are lying on it. பிரச்சனை இல்லன்னு சொல்லும் போது பெரிய பிரச்சனையா இருக்கு. So tackle all these things, Modi sir had come up with new project called Gati Shakti. 100 trillion So you are lying, sir. No, no, this is not right. You cannot, நீங்க தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க சார். போன 4 இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல அதே பேசிட்டு இருக்காரு மனுஷன். ஒரு ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல அதே பேசுறாரு. 100 லட்சம் கோடி, 100 லட்சம் கோடி, 100 லட்சம் கோடி. சரி பரவாயில்ல, நீ ஸ்பெண்ட் பண்ணு, பண்ணாம இரு, அது பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு என்னன்னா, கொஞ்சம் அறிவு சான்ற விஷயம் என்ன இருக்குன்னா, அந்த ஸ்கீமை கொண்டு வரதுக்காக இந்த 100 லட்சம் கோடி நான் கத்தி சக்தி, தட் இஸ் கனெக்ட், அனைத்து டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து உட்காந்து அனைத்தும் கனெக்ட் பண்ணும், லாஜிஸ்டிக் காஸ்ட் குறையோங்கிறாங்க. டேய் அப்பா பாவீங்களா மனசுங்களா, லாஜிஸ்டிக் காஸ்ட் குறைக்கணும்னா பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிட்டு போயிடுங்க. டோல் கேட்ல டோல் வாங்குறீங்க பாருங்க, அதை எடுத்து போய் தூக்கி போடுங்க அதை ஒரு பக்கமா.
நாட்டை நடத்த முடியாது, அதுல இருந்தானே வருமானம் வருது. எப்படி அதுல இருந்தா வருமானம் வருது? அப்புறம் நீங்க டீசல்ல வாங்குறதெல்லாம் எங்க போச்சு? ஒரு ரூபாய் செஸ் அன்னைக்கு அடல் பிஹாரி வாஜ்பாய் இருந்து ஒரு ரூபாய் வாங்கிதானே சார் நாட்டை நடத்திட்டு வர்றாங்க. அது கரெக்ட் சார். நீங்க டாக்ஸ் வாங்குங்க சார், சொல்ல சார். நீங்க என்ன டாக்ஸ் வாங்குறீங்க, எங்க செலவு பண்றீங்க, அதான் கேள்வி. நீ உனக்காக 16,000 கோடிக்கு 2 ஏர்க்ராஃப்ட் வாங்கி வச்சு நீ ஊரை சுத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம் இருக்கு? தன்னோட போட்டோ எல்லா இடத்துலயும் போட்டு 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 உன் படத்தையே பார்த்துட்டு இருந்தா எப்படி நாடு ஓடும்? அது முக்கியம் இல்ல சார், அவர் செஞ்சதெல்லாம் அவர் வெளிக்காட்டணுமா இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியம். மனுஷன் கருப்பு மனம் கொண்டு வந்துரும், கருப்பு மனம் கொண்டு வந்துருன்னாங்க. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கருப்பு பணமே அதிகம் ஆயிருக்கு வெளிநாட்டுல. நீ பண்ணதெல்லாம் மாத்தி மாத்தி தலைக்கில பண்ணிட்டு இருக்க, பேசுறது மட்டும் இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க. அந்த ஆஷிஷ் அஜய் மிஸ்ரா இருக்கான் பாருங்க, அஜய் மிஸ்ரா டெய்னிங் அந்த இதுக்காக இங்க இது வரைக்கும் அரெஸ்ட் ஆகல, இதுதான் பெரிய கேள்வியா இருக்கணும். 25 செப்டம்பர் இவர் தூண்டி இருக்காரு, விவசாய மக்களை தூண்டி இருக்காரு. ரெண்டே நிமிஷம் தான் ஆகும், உங்களெல்லாம் வெளியாகிட்டிடுவேன், உலகத்துட்டு வெளியாகிட்டிடுவேன்னு சொல்றாரு மனுஷன். இது எப்படி எடுத்துக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம். தேங்க்ஃபுல்லி நம்ம வந்து மேபி பிஜேபி வந்து இங்க ஆட்சி பிடிக்க முடியலனாலும் இங்க ஒத்த ஓட்டு வாங்கிட்டு தான் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அது வெற்றி அவங்க சொல்றது, அவங்க பாஷையில. என் பாஷையில இல்ல, ஒரு ஒத்த ஓட்டு வாங்கி நாங்க அதே வெற்றின்னு தான் பாக்குறாங்க அவங்க. அது வேணா இருக்கலாம், பட் தமிழ்நாடு இஸ் பீங் ரூல்டு பை நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் இல்ல, பிரச்சனை தானே. நம்மளுக்கு ஒரு 40 MP தான் இருக்காங்க, யூபில எவ்வளவு இருக்காங்க, 82 85 இல்ல? யூபி பீகார் ராஜஸ்தான் இதெல்லாம் நீங்க சேர்த்திட்டீங்கன்னா வடக்கன் தான் நம்மள ஆண்டுட்டு இருக்கான். அவங்க கிட்ட எப்படி புரிய வைக்கிறது? டேய் எவ்வளவு மோசமான செயல நாளை தள்ளிவிட்டீங்களா நீங்க, எவ்வளவு மோசமான இடத்துல நாளை தள்ளி வச்சிருக்கீங்க. இன்னொன்னு, நீங்க குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் பத்தி பேசுனீங்க, பாஸ்போர்ட்டோட இது கூட குறைஞ்சிச்சுங்க ராகுல். 90 வந்துட்டோம் நம்ம ரேங்கிங். ரங்கராஜ் பாண்டே அண்ணா வந்து ஹெவி ஆயிடுச்சு நான் பாஸ்போர்ட், டேய் பாஸ்போர்ட் குப்பல போடுற மாதிரி ஆயி போச்சு, புரிய மாட்டேங்குது, தலைக்கில சுத்துது நம்மளுக்கு எல்லாம். நாட்டோட நிலைமை நினைச்சா ஒரே ஒரு இடம் தாங்க நல்லா இருக்கு, ஷேர் மார்க்கெட் தான் நல்லா இருக்கு. அதுவே எப்ப கவர போகுதுன்னு தெரியல, பிகாஸ் அது அப்சல்யூட்லி ஆமா, பிகாஸ் அதோட வேகத்தை பார்க்கும் போது ஒரு பயம் தான் வருது. இந்த அளவுல எப்படி, எஸ் இட்ஸ் எ பிக் பபிள் சார். இன்னொரு விஷயம், மதுமந்தி அவர்களுடைய வீடியோ நீங்க பார்த்திருப்பீர்கள். அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ரியாக்ஷன்? பாவமா இருந்ததுங்க, முட்டாள் பொம்பளை. அது போட்ட கால்குலேஷன் வந்து அந்த 1 கோடி லோன் வாங்கிட்டு 1 லட்சம் தான் லோன் வாங்கியிருக்கேன்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு தெரியல, சைபர் அங்கங்க மாத்தி போட்டுருச்சு, அதுவும் புரியல பாவம். ஆனா அந்த அந்த புள்ளைய பார்த்தா ஒரு மாதிரியா தான் இருக்கு நம்மளுக்கும், என்ன பண்றது. ஆனா இதுங்க தான் பாருங்க என்ன ஆட்டம் போட்டுட்டு இருந்ததுங்க. மேக்ஸ் சொல்லி கொடுத்தது 1,000,000 கோடி வந்துருச்சு, தியா தட்டணும், சாரி தட்ட தட்டணும், தியா இருக்கணும், அதுக்கு ஒரு சைன் சொல்லிட்டு இருந்தது ஞாபகம் இருக்கா அதெல்லாம். அப்புறம் மேத்தமேட்டிக் சொல்லிட்டு இருந்தது 1,000,000 கோடி தமிழ்நாடுக்கு வந்துருச்சுன்னு ஏதோ ஒன்று சொல்லிச்சுல ஒரு மேக்ஸ்ல, பெரிய அறிவாளி மாதிரி. பாவங்க, ஆனால் பார்க்க பாவமா தான் இருக்கு, என்ன பண்ண முடியும் அதுக்கு போய். ஆனா இவங்க பார்த்து யாரையும் பாவமா நினைச்சுக்க மாட்டேங்கிறாங்களே. 8 வழி சாலை மக்கள் வர்றதுக்கு 8 வழி சாலைக்கு எவ்வளவு கூணாங்க. இல்ல இந்த இன்னொரு ஒண்ணுங்க அந்த வீடியோல, ஆனா அந்த அம்மா அது HDFC பேங்க் லோன் போயிடுச்சுங்க பாவங்க. HDFC பேங்க்ல லோன் கொடுத்து HDFC பேங்க்ல கேட்டா ஐயோ நாங்க கொடுக்கல நாங்க கொடுக்கல, கடைச்ச லோனும் போயிடுச்சு போல. இப்போ சோ அங்க இருந்து லோனை வாங்கி இங்க கட்டிடணும், இங்க கட்டிடணும், இல்ல அந்த லோனும் போயிடுச்சு பாவம். அந்த HDFC பேங்க் வேற நடுவுல வந்துருச்சு அந்த வீடியோல, அதுவும் புஷ்ன்னு போயிடுச்சு போல. இதுல என்ன கூத்துனா, நீங்க ஒரு விஷயம் நினைக்கணுங்க, அந்த அம்மா தன் திரும்ப திரும்ப என்ன ஒரே வார்த்தை சொல்லிட்டு இருக்குன்னா, என் மானம் போயிடும், என் மானம் போயிடும், என் மானம் போயிடும்ட்டு. நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டேன் எக்கனாமிக்ஸை, இதெல்லாம் பேசுறது இல்லை.
மானும் போயிடும், லாக் பண்ணாதீங்க. அது ஒரே விஷயத்துல தான் இருக்கு, பாவமா இருக்கு. யூ ஹவ் மிஸ்ஹேண்டில் ஃபினான்சஸ். நீ எப்படி வந்து மோடி மோடி கடவுள்னு சொன்னியோ, மோடி மிஸ்ஹேண்டில் பண்ண மாதிரி நீயும் மிஸ்ஹேண்டில் பண்ணிட்ட ஃபினான்சஸ். அப்படிதான் பார்க்க முடியும், வேற எதுவுமே பார்க்க முடியாது. சரி, என்னுடைய கடைசி கேள்வி, நாட்டுடைய நிலைமை இன்னைக்கு எந்த அளவில் கிரைசிஸ் சிச்சுவேஷனை பார்த்துட்டு இருக்கு உங்களுடைய கவனத்தை? காஷ்மீரில் கில்லிங்ஸ் ஆர் ஆன் தி ரைஸிங். இட் இஸ் கெட்டிங் ஆன் டு பாயிலிங் பாயிண்ட். காஷ்மீரி பண்டிட்ஸ் ஆர் அகைன், யூ நோ, இன் பண்டிட்ஸ், காஷ்மீரி பண்டிட்ஸ் ஆர் பீயிங் டார்கெட்டட், மைனாரிட்டி டார்கெட்டட், சிவிலியன்ஸ் ஆர் பீயிங் டார்கெட்டட். ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்டட் தி சைக்கிள். அனைத்தும் நல்லா போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த பாப்புலேஷனை டார்கெட் பண்ணீங்க, காஷ்மீரி பாப்புலேஷனை. அவன் திரும்பியும் தீவிரவாதத்துக்கு போறான், அவன் திரும்பியும் கண்ணை தூக்குறான். மெனி மெனி சோல்ஜர்ஸ் ஹவ் டைட், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் ஹவ் டைட் இன் திஸ் பீரியட், எஸ்பெஷலி ஆஃப்டர் 2019. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் டைட். இந்த சோல்ஜர்ஸ் சாவறது வந்து இவங்க பெருமையா எடுத்துக்கிறாங்க பிஜேபி ஆளுங்க. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவன் சாவறதுல, இவன் வீட்டு பையன் சாவறது இல்ல, எவனோ ஒரு விவசாய பையன் அங்க நின்று பார்டர்ல செட்டு போயிட்டு இருக்கான். அது இவங்க பெருமையா பேசிக்குவான், சியாச்சின்மே கடையே, காஷ்மீருமே கடையே, இவன் பேசிக்குவான். அது இப்படிதான் பேசுறாங்கன்னு தெரியல, இவனுக்கு என்ன உரிமை இருக்கு பேசுறதுக்கும் தெரியல, புரிய மாட்டேங்குது. பட் காஷ்மீரோட நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு. அங்க பஞ்சாபுக்கு வந்துட்டீங்கன்னா, பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா, தீஸ் ஆர் ஆல் காட் இன் திஸ் ஃபார்மர் லா ப்ரொடெஸ்ட். அங்க இதுதோ பண்ணி பாக்குது, இதுதோ பண்ணி பாக்குது அரசாங்கம். இன்னைக்கு ஒரு விவசாயி, இன்னைக்கு ஒருத்தனை உள்ள அமிச்சு அந்த குரு கிரந்த் சாஹிபை கை வச்சு அவனை கை விட்டி அந்த ஒரு கலவரம் ட்ரை பண்ணி ஒருத்தர் செத்து போயிட்டாங்க. ஸோ அங்க ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு. லக்கிம்பூர் கேரியில் இப்போ நம்ம பார்த்தோம் சமயத்துல என்ன நடந்ததுன்ட்டு. தொடர்ந்து வந்து நாட்டுல வந்து லவ் ஜிஹாத், அந்த ஜிஹாத், இந்து ஜிஹாத், கோயில் திறக்கல, ஹிந்து கத்திரமே, ஹிந்து மக்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, கோயில் திறக்க விடல, அது பண்ணல, இது பண்ணல, தொடர்ந்து இப்படியே தூண்டிட்டே இருக்காங்க மக்களை. எங்கேயாச்சும் மக்கள் வெடிச்சு வந்து நம்ம எல்லாம் ஹிந்து முஸ்லீம் கலவரத்துல போய், ஹிந்து கிறிஸ்டியன் கலவரத்துல போய், ஹிந்து சிக்கோட கலவரத்தமாயி கலவரமாயி இவங்க திருப்பியும் குஜராத் மாடல் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆரியன் கானுடைய பெயர், ஆரியன் கானுடைய பெயர் மிஷ்ரா சர்மா வர்மா அப்படியாக இருந்திருந்தால் இத்தனை நாட்கள் அந்த பையன் உள்ள இருந்திருப்பாரா? இந்த கேள்வி வார்த்தைதான் இதற்கான பிரச்சனையா? இல்ல கான் அப்சல்யூட்லி இட்ஸ் a major issue அதுல. பட் major issues 3000 டன் பத்தி பேசணும்ல. அந்த சமீர் வாங்கட அவ்வளவு பேசுறாரு, he should have directorate of revenue intelligence அதை சீஸ் பண்ணத அங்கதான் உட்கார்ந்துருக்கணும் அந்த மனுஷன் போய். அது விட்டுட்டு 6 கிராம் ஃபர்ஸ்ட் ஆரியன் கான் கையில எதுவுமே கண்டுபிடிக்கலையா? எதுவுமே இல்ல. அவன் பிளட் ரிப்போர்ட்ல எதுவுமே வரலையா? கன்சம்ஷனே இல்லையா? பில் தலி ஹஸ், ஹி ஹஸ் நெட்வொர்க், இன்டர்நேஷனல் நெட்வொர்க். இஃப் யூ லீவ் ஹிம் அவுட், இஃப் யூ லீவ் ஹிம் அவுட், ஹி வில் ஃப்ளீ அவே ஃப்ரம் தி கண்ட்ரி. அவன் இன்வைட் பண்ணது ராகுல், எவ்வளவு பெரிய அவன் இன்வைட் பண்ணா வச்சிருக்காங்க நீங்க பாருங்க. அவனை இன்வைட் பண்ணாலும் பிஜேபி ஆளுங்க, அவனை இன்வைட் பண்ணாலும் பிஜேபி ஆளுங்க, அங்க போய் புடிச்ச ஆளுங்க பிஜேபி ஆளுங்க. அந்த கோஸ்வானியோ மோஸ்வானியோ மாசுவானியோ, கோஸ்வாமி இப்ப அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. லுக் அவுட் நோட்டீஸ் இருக்கு, அவனே ஒரு கிரிமினல். இவங்களை வச்சு இவன் பிடிச்சி அவன் புடிச்சிட்டு என்சிபி ஆபீஸ்க்குள்ள கூட்டு போறான். கேட்டா இண்டிபெண்டன்ட் விட்னஸா? உள்ள போய் செல்ஃபி, செல்ஃபி எடுத்ததும் பெரிய பிரச்சனை நான் பாக்கல. அந்த அந்த அக்யூஸ்ட் புடிச்சிட்டு வராங்கல்ல ராகுல், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ண விட என்ன பண்ணுனா, நான் எந்த விதமான ஆயுதத்தை எடுத்து என்னவே வட்டிக்க கூடாது கட்டிக்க கூடாதுன்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அவுட் சைடர்ஸ் பக்கத்துல கூட வர முடியாது. போலீஸ் ஃபர்ஸ்ட் நீ எந்த அக்யூஸ்ட புடிச்சாலும் பாத்தீங்கன்னா சுத்தி நின்னுக்குவாங்க, நீங்க தூரமா நின்னு பேசலாம். உங்க லாயரை கூட கட்டி பிடிக்க விட மாட்டான். என் பாட்டு புடிச்சிட்டு கூட்டு வரான் அந்த மர்ச்சன்ட்ட. ஒருத்த மர்ச்சன்ட் இன்னொரு அக்யூஸ்ட் இருக்கான், அந்த ஆரியன் கானே இவன் அந்த சொட்டத்திலையும் கூட்டு வரான். Just imagine what kind of a law has become a bloody ass for these people. BJP alangalukku sattam thaav irukra edathila paayum, thaav illada edathila eppadi vena paayum, eppadi vena use pannikkuvom, kutram naanga paathu pandrathu dhaan. Yaanda arrest pannala ketta sattam thanoda kadaimai seiyungraanga. Idhu edho olarittu irukanga, prachana dhaan, periya prachana dhaan idhu. So uttumathama naada kutichora akkaradhukku ready pannitaanga, appadi dhaan poiittu irukku. அண்ணாமலை அவர்கள் இந்த நடுவுல நடந்த எலெக்ஷன்ல வந்து நாங்க மிகப்பெரிய வெற்றி அடைய போறோம் சொல்லிட்டு இருந்தாரு. பட் ஒரு இடத்துல கூட கிடைக்கல. நீங்கள் சொன்னபடி ஒரு சீட்டு, ஒரு ஓட்டு தான் ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு. அவருடைய குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா 5 ஓட்டு இருந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை அவர்களுக்கு உங்களுடைய பதில்? கார்த்திக்கு பாவங்க, அந்த மனுஷன் அப்பாவி பையன், அவன் இது ஒன்று பேசிவிட்டான், பண்ணிவிட்டான், மாட்டிக்கிட்டான், முடிக்கிறான். இப்போ நானும் ரொம்ப அட்வைஸ் அவனுக்கு தற்கொலை பண்ணிடாதன்ட்டான்ட்டு.
பட் சி அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டேஞ்சரஸ் எ கிரிமினல் ஹீஸ் இஸ் ட்ரைங் டு கம்யூனிட்லி விட்டிகேட் த அட்மாஸ்பியர் இன் தமிழ்நாடு பக்கா கர்நாடகால என்ன கத்துக்கிட்டு வந்திருக்கான் இது ரொம்ப தெளிவா தெரியும் போலீஸிங் கத்துக்கிட்டு வந்தா அப்படியா தெரியல ஆனா மதத்தை வச்சு எப்படி நல்லா காய நோத்தணும்ட்டு நல்லா கத்துக்கிட்டு வந்திருக்கான் இங்கதான் ரொம்ப பெரிய டேஞ்சர் இருக்கு அண்ணாமலையில் 400 MP வருவாங்களாம் 40 MP போவாங்களாம் இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து கிளம்பி பிஜேபியில இருந்து 150 MLA வந்துருவாங்க ஆட்சி இப்போ என்னென்ன பேச்சு பேசுது தம்பி சேட்டு குட்டி பக்கா சீட்டு குட்டியா இருக்குங்க பக்கா சீட்டு குட்டியா இருக்கு எவ்வளவு பொய் வேணா பேசுவீங்க அந்தால ஃபார்ம்லா பில் பத்தி பொய் சிஏ பத்தி பொய் நீட் பத்தி பொய் பொய் பொய்யா பொழந்து கட்டுது பாப்போம் ஒரு நாள் டைம் இருக்கும் உட்காருவோம் மிரட்ட தெரியுது அவருக்கு என்ன ஆனா உட்கார்ந்து டிபேட்டுக்கு வர தெரியல பாப்போம் எதிர்பார்ப்போம் ரொம்ப நேரமா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக மிக நன்றி சார் அடுத்தபடியாக சீக்கிரமாகவே மற்ற விஷயங்களை பற்றியும் விசாரிப்பது பேசுவதற்காக ஒரு டிபேட் செய்வதற்காக இதே தளத்தில் சந்திப்போம் நன்றி சார் நன்றி 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 தேங்க்யூ ஸோ மச்